தாராபுரம் அருகே அரசு ஒப்படைத்த உச்சவரம்பு நிலத்தை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திருப்பூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் தலைமையில் நிலம் மீட்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள அலங்கியம் சாலையில் உள்ள 4 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட நிலங்களை மீட்க உள்ளதாக செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது அவர் பேசுகையில், தாராபுரம் அலங்கியம் சாலை எர்ணாமேடு பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு தரப்பட்ட நிலத்தை இட உரிமையாளரே வைத்துள்ளதால் போராடி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் தலைமையில் நிலத்தை மீட்டு விவசாயிகளுக்கு ஒப்படைத்தனர். ஒப்படைப்பு நிலத்தில் தென்னை மரம் நாற்று வைத்தும் சோள பயிர் விதைத்தும் விவசாயம் செய்தனர். இது குறித்து மேலும் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தாராபுரம் தாலுகா மூலனூர் காங்கயம் உள்ளிட்ட பகுதிகளில் 200 ஏக்கர் நிலம் உபரிநில அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டு விவசாயிகளுக்கு ஒப்படைக்காமல் இருந்த நிலங்களை கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலம் மீட்டெடுக்கப்பட்ட அந்த நிலங்களை உரிய விவசாயிகளுக்கு ஒப்படைத்தோம். மேலும் மீதமுள்ள நிலங்களை நாங்கள் மாநில தலைவர் உதவியுடன் மீட்டு எடுப்போம் என கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் முத்தரசன், மாநில துணை செயலாளர் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், அகில இந்திய தலைவர் பெரியசாமி, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் ரகுபதி, நகர கிளை பொறுப்பாளர் மருத்துவர் திருமலைசாமி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். மேலாக தாராபுரம் தாலுகா பகுதிகளிலும் திருப்பூர் தெற்கு தாலுகா பகுதியிலும் அதே மாதிரி காங்கயம் மூலனூர் பகுதிகளில் உபரி நிலம் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டு நிலமற்ற விவசாயிகளுக்கு விநியோகிப்பது என்பது பல்வேறு காரணங்களால் தடைபட்டிருந்தது. பலருக்கு வெறும் பட்டா பேப்பர் மட்டும் இருந்ததே தவிர நிலம் சுவாதீனப்படுத்தி கொடுக்கப்படவில்லை. வெறும் பேப்பரை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அந்த பட்டா காகிதத்தில் உள்ளபடி அவர்களுக்கு நிலங்களை அளந்து விட வேண்டும், நிலம் சுவாதீனம் செய்ய வேண்டும் என்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையாக தொடர்ந்து பல நெருக்கடிகளை சந்தித்து இந்த பகுதியில் நாங்கள் போராடி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொடக்கத்திலேயே அன்றைக்கு மாநில பொதுச் செயலாளராக இருந்த தோழர் தா பாண்டியன் அவர்களும் நானும் அதே மாதிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி அவர்களும் நாத்து நட்டு தொடக்கி வைத்தோம். அது ஒரு 7-8 வருடங்கள் இருக்கும் என்று கருதுகிறேன். அன்றைக்கு தொடக்கி வைத்து இன்றைக்கு இரண்டாவது நம்முடைய மாநில செயலாளர் இரா முத்தரசன் அவர்கள் தென்னை கன்று நட்டி அதே மாதிரி இங்கே விதைப்பை தொடக்கி வைக்கிற முறையில் காட்டுக்கம்பு தூவி தொடக்கப்பட்டிருக்கிறது. இது மேலும் தொடரும். இன்னும் 200 ஏக்கர் நிலம் பல்வேறு வழக்குகளில் இருக்கிறது. அந்த வழக்குகள் காலதாமதப்படுத்துகிறது. அந்த வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு அனைவருக்கும் அந்த நிலம் விநியோகிக்கின்ற காலம் வரை இந்த போராட்டம் தொடரும். பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்திலே தொடக்கத்திலிருந்து ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறீர்கள். அதே மாதிரி இந்த நல்ல நிகழ்ச்சியிலேயும் நீங்கள் ஒத்துழைப்பதோடு 200 ஏக்கரும் மிக விரைவில் கையகப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை மாநில தலைமைச் செயலாளரை நானும் தோழர் ரகுபதி அவர்களும் நேரிலே சந்தித்து கொடுத்து நடவடிக்கைகள் வேகப்படுத்த